நமது தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுவது இயல்பு. அந்த வகையிலே இந்த முறை அவருடைய பிறந்த நாளை இந்த நல்ல நாளில் கொண்டாடுவதில் உண்மையிலே தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தை சேர்ந்த கடைகோடி தொண்டனுக்கும் மற்றற்ற ஒரு மகிழ்ச்சியாக நிச்சயமாக இந்த நாள் இருக்கும். இந்த நேரத்தில் கேப்டனுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இரண்டு மிகப்பெரிய தலைவர்கள் இல்லாத ஒரு நிலை. அதே நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் அமெரிக்காவில் இருந்து நடந்த நிகழ்ச்சியை ஒரு சின்ன ஒரு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கேப்டன் அமெரிக்காவில் இருந்தாலும் தினந்தோறும் காலை 6 மணிக்கு எழுந்திரிச்சோடனே நம்ம தமிழ்நாட்டு சேனல்களை ஆன் பண்ணி தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டு மேலே தான் அவருக்கு கவனம் இருக்குது. அந்த வகையில் தமிழ்நாட்டிலுடைய மீது அக்கறையும் அன்பும் பாசமும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் கேப்டனுக்கு என்றைக்கும் உண்டு. அமெரிக்கா சென்றிருந்த அந்த நேரத்தில் இரண்டு மிகப்பெரிய தலைவர்கள், பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்களும் நமது தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர் திரு கலைஞர் அவர்களும் இயற்கை எய்தினார்கள் என்ற செய்தி கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைஞ்சார். அதே நேரத்தில் தன்னுடைய வேதனையை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் சுதி சொன்ன மாதிரி மோர் தென் 25 hours நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வந்தோம். 3 o'clock ஏர்போர்ட்டில் இறங்கி வீட்டுக்கு தான் போக போகிறேன்னு நானும் நினச்சிருந்தேன். பட் கேப்டன் சொன்னார், நேரடியாக கலைஞர் சமாதிக்கு போய் அவருக்கு நான் மரியாதையை செலுத்திட்டேன், வீட்டுக்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் திடீர்னு தான் நாங்கள் அங்கே போனோம். அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பல நிகழ்வுகள் நடந்துச்சு. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெள்ளம் தமிழ்நாட்டில், ஒரு பக்கம் பார்த்தா கடைமடை வரைக்கும் தண்ணி போய் சேரலை, வறண்டு இருக்குது. ஒரு புறம் பார்த்தா கரை புரண்டு காவேரி புரண்டு ஓடி கடலில் கலந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து தான் நம்ம சொல்கிறோம், அமெரிக்காவில் நம்ம பார்க்குறோம், ஏன் நம்ம நாடு இப்படி இல்லைன்ற மனவேதனை மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக் இருக்குது தமிழ்நாடுல. இன்றைக்கி பெரிய ரெண்டு லீடர்ஸ் இல்லாத அந்த ஒரு வேக்கும் இருக்குது. இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மனித நேயம் என்றால் கேப்டன், உதவும்பவர் என்றால் கேப்டன், தமிழ்நாட்டுக்கான ஒரு தலைவர் என்றால் கேப்டன், ஒட்டுமொத்த கேப்டனே நிச்சயமாக எதிர்பார்க்கின்ற ஒரு நிலைமை மீண்டும் தமிழ்நாட்டில் வந்திருக்கு அப்படின்னா என்னுடைய வார்த்தை மிகையில். அது மட்டும் இல்லை, கேரளாவில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது கேப்டன் வந்த உடனேயே நம்மால் முடிந்து இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்ற வகையில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக நமது மாவட்ட செயலாளர்கள் மூலம் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் நம்ம உதவிகளை அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அதே போல் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள், ஒட்டுமொத்த தமிழக மக்களாலும் இன்றைக்கு கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய லைஃப் நம்ம எடுத்துகிட்டு எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் இப்படி தான் வாழணும், தன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் என்று அதை சேர்ந்த காலமாக மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரே குறிக்கோடு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை இன்று வரைக்கும் சிறிதளவு கூட மாறாமல் ஒரு தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாருன்னா உண்மையாகவே அது நம்ம தலைவர் தான். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைக்கி எத்தனையோ மக்களும் சரி, கேப்டன் எப்பயுமே சொல்வார், நானும் சொல்கிறேன், எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் எங்கள் அன்பு தொண்டர்களாக நீங்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்துக்கள், கேப்டனுக்கு உடம்பு நல்லா ஆகணும்னு சொல்லி பட்டி தொட்டி எல்லாம் எல்லாரும் நீங்கள் செய்த அந்த பிரார்த்தனை நிச்சயமாக கேப்டனை சிங்கநிகர் தலைவராக நமக்கு திருப்பி கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை அப்படின்னு அன்னியாக உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனை நிச்சயமாக அந்த கடவுளுடைய செவிக்கு சென்று அவர் மீண்டும் பழைய கம்பீரத்தோடு சிங்கநிகர் தலைவராக தமிழ்நாட்டு மக்களுக்கு அற்புதமாக வருவார் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அவருக்காக பிரார்த்தனை எங்கள் கழக எங்கள் உயிரின் மேலான அன்பு உடன்பிறப்புகளாகி உங்கள் அத்தனை பேருக்கும் இருகரம் கூட்டி இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்கட்ட சிகிச்சை முடித்து வந்திருக்கோம், மீண்டும் சில மாதங்களுக்கு பிறகு அதற்கு பிறகு நிச்சயமாக நமது தலைவர் சிங்கநிகர் தலைவராக தமிழ்நாட்டில்
மிகப்பெரிய ஒரு விஸ்வரூப வெற்றியோடு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்காகவும் உழைப்பார் உழைப்பார் உழைப்பார். இந்த நேரத்தில் அத்தனை பேருக்குமே நான் உறுதியாக இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு கேப்டனுடைய பிறந்தநாளை கொண்டாடுற அத்தனை பேருக்குமே எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற வகையில், தமிழ்நாட்டின் ஒரு சிங்க நிகர் தலைவர் இப்படி இருக்கும் ஒரு மனிதர் என்பதற்கு இலக்காக வாழும் நம்மளுடைய தலைவர், உங்கள் அத்தனை பேருடைய பிரார்த்தனையாலும் தீர்க்க ஆயுஷா நல்ல ஹெல்த்தோட தமிழ்நாட்டுக்களுக்கு நிச்சயம் அவர் சொன்னபடி ஒரு நாள் எனக்காக இந்த நாள் விடியும் என்று சொல்லியிருக்கார் நம்ம தலைவர். அந்த நாள் நிச்சயம் தமிழ்நாட்டில் விடியும், அது மக்களுக்காக விடியும். கேப்டன் வாழ்ந்தார் 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 என்றால் அது மக்களுக்காக வாழ்ந்தார் என்று ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய அளவு வாழ்ந்து மக்களுக்காக உழைப்பார் என்று தெரிவித்துக் கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.